மதுரையில் முன்னாள் திமுக மண்டல தலைவர் வி கே குருசாமி வீட்டில் போலீசார் மேற்கொண்ட சோதனையில் நாட்டு துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்டு இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மதுரை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் காவல் ஆணையர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் குற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டு பிணையில் வெளிவந்த அல்லது சரித்திர பதிவேடு குற்றவாளிகளின் வீடுகளில் போலீசார் சோதனை மேற்கொண்டனர். இதில் கீரைத்துறை பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடி, முன்னாள் மாநகராட்சி திமுக கிழக்கு மண்டல தலைவராக இருந்த வி கே குருசாமி வீட்டில் கீரைத்துறை போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அந்த சோதனையில் வீட்டில் மறைத்து வைத்திருந்த நாட்டு துப்பாக்கி கைப்பற்றப்பட்டது. மேலும் பழனி முருகன், முனியசாமி ஆகிய இருவரையும் கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்றனர். இந்த இருவரும் வி கே குருசாமி மற்றும் அவரது மகனின் கூட்டாளிகள் என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. விருத்தாச்சலம் அருகே தீராத வயிற்றுவலி காரணமாக திருமணமான நான்காவது நாளில் புதுமாப்பிள்ளை தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிகழ்வு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த பேரையூர் கிராமத்தைச் சேர்ந்த சேட்டு என்பவரின் மகன் விக்னேஷ் ஐடிஐ படித்து முடித்துவிட்டு சென்னையில் உள்ள தனியார் கம்பெனியில் வேலை பார்த்து வந்துள்ளார். இவரும் அதே ஊரைச் சேர்ந்த பாரதி என்பவரும் நீண்ட வருடங்களாக காதலித்து வந்த நிலையில் இரு வீட்டார் சம்மதத்துடன் கடந்த 14ஆம் தேதி திருமணம் நடைபெற்றுள்ளது. இந்த நிலையில் விக்னேஷுக்கு தீராத வயிற்றுவலி இருந்ததாகவும் அடிக்கடி மாத்திரைகள் வாங்கி சாப்பிட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் வயிற்றுவலி அதிகமான காரணத்தால் வீட்டில் யாரும் இல்லாதபோது விக்னேஷ் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதனை பார்த்த அவரது உறவினர்கள் கருவேப்பிலங்குறிச்சி காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் உடலை கைப்பற்றிய காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். தீராத வயிற்றுவலி காரணமாக திருமணமான நான்காவது நாளில் புதுமாப்பிள்ளை தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை புறநகரில் மக்கள் நடமாடும் இடத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடையை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சென்னை தாம்பரம் அடுத்த பெருங்களத்தூர் அம்பேத்கர் சிலை அருகே அரசு டாஸ்மாக் கடை செயல்பட்டு வருகிறது. இங்கு இரவு மற்றும் காலை வேளைகளில் கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்யும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காலை 6 மணி முதலே கடை திறக்கப்பட்டு மதுபானங்கள் விற்பனை செய்து வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகிறது. காலை முதலே மது விற்பனை நடைபெற்று வருவதால் அவ்வழியாக செல்லும் பள்ளி குழந்தைகள் மற்றும் வேலைக்கு செல்லும் பெண்கள் என பலதரப்பட்ட மக்களும் பெரும் பாதிப்புக்குள்ளாகின்றனர். இதுகுறித்து காவல்துறையினரும் தட்டி கேட்பதில்லை என்ற குற்றச்சாட்டு இருந்து வரும் நிலையில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் உடனடியாக இந்த விவகாரத்தில் தலையிட்டு கள்ளச்சந்தையில் மது விற்பவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மக்கள் நடமாடும் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கடையை அகற்ற வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சென்னையில் வீட்டில் குடும்பத்தோடு உறங்கிக் கொண்டிருந்தபோது திடீரென ஏற்பட்ட தீ விபத்தால் உறங்கிக் கொண்டிருந்தவர்கள் உடனடியாக வீட்டை விட்டு வெளியேறியதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. சென்னை ஓஎம்ஆர் சாலை கண்ணகி நகரில் அடுக்குமாடி குடியிருப்பில் வெங்கடேசன் மற்றும் அவரது மனைவி தேவி ஆகிய இருவரும் அவர்களின் பிள்ளைகளுடன் உறங்கிக் கொண்டிருந்துள்ளனர். அப்போது திடீரென வீட்டில் உள்ள ஏசியில் மின்கசிவு ஏற்பட்டு தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. வீட்டில் தீ விபத்து ஏற்பட்டதும் உறங்கிக் கொண்டிருந்த அனைவரும் அலறி அடித்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினர். பின்னர் இதுகுறித்து அருகில் உள்ள கண்ணகி நகர் காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். தகவல் அறிந்த போலீசார் அருகில் உள்ள துறைப்பாக்கம் தீயணைப்பு நிலையத்துக்கு தகவல் தெரிவித்ததைத் தொடர்ந்து அடுத்த 10 நிமிடத்திற்குள் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைத்தனர். விரைந்து செயல்பட்டு தீயை அணைத்த துறைப்பாக்கம் தீயணைப்பு வீரர்களுக்கு அப்பகுதி மக்கள் நன்றியை தெரிவித்தனர். தென்காசி அருகே ஓடைக்கு மேலே பாலம் கட்ட இடையூறாக இருப்பதாக கூறி திமுக கவுன்சிலர்கள் இருவர் சாலையில் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் சாம்பவர் வடக்கரை பேரூராட்சியின் 15வது வார்டு திமுக கவுன்சிலராக இருப்பவர் ரபிக் ராஜா. இவர் அதே வார்டில் உள்ள ஜெயலானி என்பவருக்கு 10 அடி புறம்போக்கு ஓடையை ஆக்கிரமித்து 2 மாடிகள் கொண்ட கடை ஒன்றை கட்ட ஒப்புதல் அளித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஓடையின் மீது அமைக்கப்பட்டுள்ள இரும்பு பாலத்தை அகற்றிவிட்டு கான்கிரீட் பாலம் அமைக்க பேரூராட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதையடுத்து ஓடையின் அருகே கடை அமைக்க ஒப்புதல் அளித்த திமுக கவுன்சிலர் ரஃபிக் ராஜா பாலம் கட்ட எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் 8வது வார்டு திமுக கவுன்சிலராக உள்ள சுடலை முத்து என்பவருக்கும் ரஃபிக் ராஜா என்பவருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் சாலையின் நடுவே திமுக கவுன்சிலர்கள் இருவரும் தங்களது ஆதரவாளர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்.
பொதுமக்கள் கூடும் இடத்தில் இருவரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. திமுக கவுன்சிலர்கள் இருவர் சாலையில் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் உள்ள உட்கட்சி பூசலை காட்டுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். வேலூர் அருகே ஒருநாள் பெய்த மழைக்கே பஞ்சாயத்து அலுவலகத்தில் மழைநீர் ஒழுங்கியதால் முக்கிய ஆவணங்கள் நனைந்து சேதமடைந்தன. வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுகாவிற்குட்பட்ட பொய்கை பகுதியில் 35 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட பஞ்சாயத்து அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. 35 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் இந்த அலுவலகம் பழமையடைந்தும் ஆங்காங்கே விரிசலுடனும் காணப்படுகிறது. இந்நிலையில் நேற்று இரவு பெய்த மழையின் காரணமாக பஞ்சாயத்து அலுவலகத்தின் மேற்கூரையில் மழைநீர் ஒழுகியதோடு அலுவலகம் முழுவதும் மழைநீர் சூழ்ந்தது. இந்த நிலையில் ஒழுகிய மழைநீரால் அலுவலகத்திற்குள் இருந்த கணினி, பேட்டரிகள், 100 நாள் வேலை திட்ட அட்டைகள் மற்றும் பல்வேறு சான்றிதழ்கள் நனைந்து சேதமடைந்துள்ளன. இப்பஞ்சாயத்தின் தலைவராக உள்ள வெங்கடேசன் என்பவர் கட்டிடத்தை இடித்து புது கட்டிடம் கட்டித்தர பலமுறை மனு அளித்ததாகவும், ஆனால் தற்போது வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் கூறப்படுகிறது. உயிர் சேதம் ஏற்படுவதற்கு முன்பாக மாவட்ட நிர்வாகம் புதிய அலுவலகத்தை கட்டித்தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் அருகே மது குடிக்க பணம் இல்லாததால் வடமாநில தொழிலாளரை தாக்கி பணம் பறித்த கும்பலை போலீசார் கைது செய்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த மகாலட்சுமி நகரில் செயல்பட்டு வரும் தனியார் அரிசி ஆலையில் பீகாரை சேர்ந்த தினேஷ்குமார் என்பவர் பணியாற்றி அதே பகுதியில் வசித்து வருகிறார். இந்த நிலையில் சம்பவத்தன்று பணியை முடித்துவிட்டு வழக்கம்போல் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த தினேஷ்குமாரை தாக்கிய மர்மநபர்கள் சிலர் அவரிடம் இருந்த 2000 ரூபாயை பறித்து சென்றுள்ளனர். இது தொடர்பாக வடமாநில தொழிலாளர் தினேஷ்குமார் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் மர்மநபர்கள் 4 பேரை தேடி வந்தனர். இந்நிலையில் பல்லடம் பகுதியில் சந்தேகத்திற்கிடமளிக்கும் வகையில் சுற்றித் திரிந்த 4 பேரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தியதில் அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தனர். இதனையடுத்து 4 பேரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் நாராயணபுரம் பகுதியைச் சேர்ந்த விஸ்வநாதன், மகேஸ்வரன், சாகுல் ஹமீது மற்றும் புவனேஸ்வரன் என்பதும் மது அருந்த பணம் இல்லாததால் வடமாநில தொழிலாளரை தாக்கி பணம் பறித்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து 4 பேரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் புரட்டாசி மாத பௌர்ணமி தினத்தையொட்டி திருவிழா பூஜை விமர்சையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த பிரசித்தி பெற்ற ஆன்மீக ஸ்தலமான மேல்மலையனூர் ஸ்ரீ அங்காளம்மன் பரமேஸ்வரி ஆலயத்தில் புரட்டாசி மாத பௌர்ணமி தினத்தை ஒட்டி மூலவர் மற்றும் உற்சவர் அங்காளம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் 108 திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. இதில் பெண்கள் கலந்து கொண்டு நாடு நலம் பெற வேண்டி கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். இந்நிகழ்வின் போது செஞ்சி சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி மஸ்தான் அங்காளம்மனுக்கு தீபாராதனை காட்டி மனமுருகி வேண்டிக் கொண்டார். சீர்காழி அருகே லாரியில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 1000 கிலோ நாட்பிடியை பறிமுதல் செய்த போலீசார் இது தொடர்பாக விசாரித்து வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கோவில்பத்து 4 வழி சாலையில் சீர்காழி போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த லாரி ஒன்றை நிறுத்தி சோதனை செய்ததில் அதில் நாட்டுவழிகள் உரிய ஆவணங்கள் இன்றி பாண்டிச்சேரியிலிருந்து காரைக்காலுக்கு கொண்டு செல்வது தெரியவிட்டது. இதைத் தொடர்ந்து சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான 40 மூட்டை சாக்கில் அடுக்கியிருந்த நாட்டு வெடிகளை பறிமுதல் செய்த போலீசார் பத்திரமாக கைப்பற்றி பாதுகாப்பு வைத்தனர். தொடர்ந்து லாரி ஓட்டுநரிடம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். மாமல்லபுரத்தில் மர்ம பொருள் வெடித்து பழைய காவலர் குடியிருப்பு கட்டிடத்தின் சுவர் இடிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் மகளிர் காவல் நிலையம் அருகில் யாரும் வசிக்காத பாழடைந்த காவலர் குடியிருப்பு கட்டிடம் ஒன்று உள்ளது. இந்த பாழடைந்த கட்டிடத்தில் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்ட 3 இருசக்கர வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் பயங்கர சத்தத்துடன் மர்ம பொருள் ஒன்று வெடித்ததால் அந்த பாழடைந்த கட்டிடத்தில் முன்பக்க சுவர் இடிந்து விழுந்தது. தகவல் அறிந்து அங்கு வந்த மாமல்லபுரம் டிஎஸ்பி ரவி அபிராம், மாமல்லபுரம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பாலமுருகன் ஆகியோர் நேரில் பார்வையிட்டனர். தொடர்ந்து அங்கு ஏற்பட்ட தீ விபத்தை தீயணைப்பு வீரர்கள் உதவியுடன் அணைத்தனர்.
பாழடைந்த கட்டிடத்தில் வெடித்த மர்ம பொருள் என்ன, அல்லது அங்கு நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்களில் உள்ள பெட்ரோல் கசிந்து தீ விபத்து ஏற்பட்டதா உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கொடைக்கானலில் இ பாஸ் நடைமுறை தொடர்ந்து அமலில் இருக்கும் என தமிழ்நாடு சுற்றுலாத்துறை ஆணையாளர் சமயமூர்த்தி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் போக்குவரத்து நெரிசலை நெறிப்படுத்துதல் தொடர்பாக தமிழ்நாடு சுற்றுலாத்துறை ஆணையாளர் சமயமூர்த்தி தலைமையில் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உள்ளிட்டோர் கொடைக்கானலில் பிரதான சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் பாம்பார்புரம் சாலை, அப்ரிசர் பேட்டரி சாலை, ஏரி சாலை, பிரையன் பூங்கா பகுதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து கொடைக்கானல் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டமும் நடைபெற்றது. போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும், சுற்றுலா பயணிகளுக்கு அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் மாற்று வழிசாலை குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு சுற்றுலாத்துறை ஆணையாளர் சமயமூர்த்தி கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளின் வருகை குறித்தும் சுற்றுலாவை மேம்படுத்துவது குறித்தும் ஆய்வு மேற்கொண்டுள்ளதாகவும், இதில் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக அடிப்படை வசதிகள் மேற்கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் கொடைக்கானலில் இ பாஸ் நடைமுறை தொடர்ந்து அமலில் இருக்கும் என தெரிவித்த அவர், இ பாஸ் குறித்து சுற்றுலா பயணிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த உள்ளதாக கூறினார். ஒரு கூட்டம் போட்டு இங்க இருக்கக்கூடிய டிராபிக் ரெகுலேஷன்ஸ்ல எப்படி பண்ணனா, இ பாஸ் சிஸ்டம் வந்து எவ்வாறு செயல்பட்டு கொண்டிருக்கிறது, அதை எப்படி இன்னும் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் அப்படின்றதாக வந்து நம்ம ஒரு சின்ன ஆய்வு செஞ்சோம்னா, அந்த அடிப்படையில வந்து நல்லபடியாக வந்து இ பாஸ் சிஸ்டம் வந்து இயங்கி கொண்டிருக்கு. அதே போல புதுசாக டிராபிக் ரெகுலேஷன் பற்றி சொல்லப்போது ஒரு வழி பாதை, இரு வழி பாதை மற்றும் மீடியன் எல்லாம் போட்டிட்டு, அது மட்டும் இல்லாமல் பார்க்கிங் எல்லாம் பார்க்கிங் வந்து சுற்றுலா தலங்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனைகளா இருக்கு. அதுக்கு பஸ் பார்க்கிங், கார் பார்க்கிங், அதுல எப்படி நம்ம வந்து புதுசாக அந்த கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொண்டு வரலாம், அதுக்கு என்ன மாதிரி அதுக்கு தேவையான இடங்கள் எல்லாம் சில இடங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அவர்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க, அந்த இடங்களை நம்ம பார்ப்போம். கோவை பேரூர் ஆதினம் மருதாசல அடிகளார் கோவில் நிதியை கையாடல் செய்ததாக கோவில் அறங்காவல் குழுவினர் புகார் அளித்துள்ளனர். இதுகுறித்து நீலகிரியில் நடைபெற்ற பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் பேசிய அறங்காவலர் குழுவைச் சேர்ந்த ரங்கசாமி, கடந்த 2003 இந்த ஆலயத்தை நிர்வகிக்க ஆளில்லாததால் ஆலயத்தை நிர்வாகம் செய்து வந்த பேரூர் ஆதினம் கோவிலை முழுவதுமாக தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார். இந்த நிலையில் அறங்காவலர் வங்கிக் கணக்கிலிருந்து 18 லட்சம் ரூபாய் பேரூர் ஆதினம் மருதாசல அடிகளார் கையாடல் செய்திருப்பதாகவும், இதுகுறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்திருந்த நிலையில் சிறப்பு குழு ஒன்று ஏற்படுத்தப்பட்டு வங்கி மற்றும் கோவிலில் விசாரணை நடைபெற்று வருவதாக கூறினார். அதான் இந்த சேவா சங்கத்தினுடைய அக்கௌண்ட்டை வந்து இவர மடாதிபதி என்ற முறையில் அவருக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லாத பட்சத்தில் அந்த அக்கௌண்ட்லேருந்து சுமார் 18 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்திருக்காரு. அது நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு 10 லட்சம் ரூபாய் ஒரு ட்ரஸ்ட் பேரில் எடுத்திருக்காரு, இன்னொரு 5 லட்சம் ரூபாய் அங்கே வாட்ச்மேன் பேரில் போட்டு எடுத்திருக்காங்க. மற்ற விவரங்களெல்லாம் பேங்கில் கொடுக்கவே சொல்லியிருக்காங்க, இது வரைக்கும் எங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் வரல. அவங்க அக்கௌண்ட்ஸ் எல்லாம் சீஸ் பண்ணி வச்சுருக்கிறதுனால அவங்ககிட்டருந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எங்களால் இன்னும் வாங்க முடியல. அது ஒரு என்கொயரி நடத்தி அதில் ஒரு எஃப்ஐஆரோ ஏதோ ஒரு போட்ட பிறகு தான் எங்களுக்கு அந்த காப்பி செலக்ட். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.